ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து யூரோப்பில் லைசன்ஸ் வாங்கிட்டோம். ஸோ லைசன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரெண்டல் கார் வந்து ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீடி பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் ரெண்டல் கார் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய இடத்துக்கு வந்து நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் கவர் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரெண்டல் கார் பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி ஸ்பேஸ் ஸ்டார் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் புது கார் வாங்குற பிளான் இப்போதைக்கு இல்லை, பட் ஃப்யூச்சரில் வாங்குற பிளான் இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டல் கார் ஹையர் பண்ணிவிட்டு, ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வாங்கியிருக்க ரெண்டல் கார் பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி ஸ்பேஸ் ஸ்டார். இது 1.2 cc இன்ஜினு. ஸோ வந்து சிட்டிக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ பிரிண்ட் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இது வந்து பெட்ரோல் வெர்ஷனு. இது மந்த்லி பார்த்தீங்கன்னா 300 € ரெண்டல் பேமெண்ட் பண்ணுறேன். பட் மைலேஜ் வந்து நல்ல மைலேஜ் தருது. ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ரெண்டல் காரை பற்றி பார்க்கலாம். ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து புது கார் ஆக்சுவலாக. ஸோ ஷோரூம்லேருந்து அவங்க அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டல் கார் வந்து பெரும்பாலும் யூஸ்டு காராக தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூ பிராண்ட் நியூ காராக கொடுத்தாங்க. ஸோ கார் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா 40 km ட்ரைவ் ஆகிருந்துச்சு. ஸோ நான் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ காருக்குள்ளே நல்ல ஸ்பேஸாக இருக்குது. ஆக்சுவலாக 5 members நல்லாவே ட்ராவல் பண்ணலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா வந்து டாப் எண்ட் மாடல். ஸோ இதில் எல்லாமே இப்போ ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ காரோட ஃப்ரண்ட் கேபின் வந்தாச்சு. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழாம் போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸ்பீட் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. பட் ஆனால் யூரோப் ரூல்ஸ் பிரகாரம் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 120 hours தான் போகணும். அதுவும் நீங்கள் வந்து ஹையில் தான் போகணும். சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் உங்கள் ஸ்பீட் லிமிட் 50 தான் போகணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்குறது வந்து இங்கே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த ஊரில் யூரோப்பில் வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கினது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு குதிரைக்கு கொம்பு முழுக்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் 30 questions or 27 questions கரெக்டாக இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும், 80% இருக்கணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில், ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டிரைவிங் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான் டிரைவிங் நினைப்பீங்க. பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட ஃபீல் ஆகிட்டுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ ரெண்டல் கார் பை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ கார் வாங்கணும். ஸோ அது ஸ்டில் வந்து ரிசர்ச் போயிட்டுருக்கு எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு அவங்க காரை பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து ஆனால் இதில் வந்து ஜிபிஎஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நார்மலாக ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எஃப்எம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோன். இதுதான் ஃபோன் வைக்கிற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் கோப்ரோ கேமரா வைக்கிறது. சப்போஸ் வந்து ஏதாவது நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கேமரா ஃபிட் பண்ணுறதுக்காக நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அது டிஃபால்ட்டாக இங்கேயே தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கிட் சீட் கம்பல்சரி. குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் உட்காரணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்லி அடல்ட்டு தான் உட்காரணும். ஸோ 135 ஹைட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா குழந்தைங்க கூட மேலே உட்காரலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஏஜுக்கு மேலே தான் ஃப்ரண்ட்டில் உட்காரலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி தான் உட்காரணும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சீட் கிட் சீட்டில் தான் உட்காரணும். அதுதான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து சீட் இது வாங்கியிருக்கோம். ஸோ பாப்பா அதில் தான் உட்காரணும். தம்பி வந்து இங்கே உட்காந்து பார்ப்போம். Thank you.
ஸோ கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை.